வணக்கம் நேயர்களே, இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 2020 வருடம் சார்வரி புரட்டாசி 26ஆம் தேதி இன்றைய நாள் தேய்பிறை தசமியில் தொடங்குகிறது. ஆயில்ய நட்சத்திரம் நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:35 முதல் 12:04 வரை இருக்கின்றது. இன்றைய சூலம் என்று எடுத்துக்கொண்டால் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று சொன்னால் தனுசு ராசிக்கு இன்றைய சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. மேஷம் ராசி எடுத்துக்கொண்டோமானால் இன்றைய நாளில் உங்களுக்கு உடல் அசதி, சோர்வு இதெல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படும் நாளாக இன்று இருக்கும். அதே போல பயணங்களின் போது சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் நன்மைகள் அதிகமாகவே காணப்படும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், ஆனால் போக போக அது மதிய வேளையில் அது சரியாகிவிடும் அமைப்புகள் தான் காணப்படுகிறது. இரவு நேரத்தில் வெளியில் போகிறீங்க, வெளியில் வரீங்க, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக நிலை அமைப்புகள் அப்படி இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மேஷராசிகள் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஈவினிங் சீக்கிரம் வீட்டுக்கு போனால் வரணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டிராஃபிக் இதெல்லாம் கொஞ்சம் காணப்படும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அவசியம் இந்த நாள். ஏன் நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து ஆஃபீஸில் நினச்சது, வீட்டில் நினச்சதே குழப்பிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதனால தான் போகிற வழியில் பயணங்களில் வந்து அந்த நினைப்புகள் வரும். அதற்காக கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுவது சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னு கிழக்கு முகமாக வந்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் உங்களுடைய பணிகளை துவங்க, அது உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்குங்க. ரிஷபம் ராசிக்காரர்கள், ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் இனிதாகவே இருக்கும். சில நட்பு வட்டாரங்களினால நல்ல ஒரு செய்திகள் வர மாதிரி ஒரு அமைப்புகள் தான் இருக்குது. ஆஃபீஸில், வீட்டில், வெளியில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உறவு முறைகளில் கூட சிறந்த ஒரு நட்பு, அதாவது ஆரோக்கியமான ஒரு வாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதம் கிடையாது, ஆரோக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை, அதாவது உங்களுடைய உங்ககிட்ட வந்து சில ஆலோசனைகள் கேட்பாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆலோசனைகள்னால அவர்களும் பயனடைவாங்க, அந்த ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பயன்கள் தான் இருக்கும், சரிங்களா? நட்பு வட்டாரங்கள் பெருகும் இன்ற நாளை பொறுத்த வரைக்கும். கணவன் மனைவிக்குள்ள உறவு நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்புகள் தான் இருக்குது. குழந்தைகள்னால ஒரு சந்தோஷமும் அவர்களுடைய முன்னேற்றத்தில் ஒரு சில செலவுகளும் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்புகள் தான் ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுடைய குலதெய்வத்தை படத்தின் முன்பு நின்று எழுந்திருப்பது சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே காலையில் ஆயிடுச்சு, இல்லைங்களா? ஸோ நீங்கள் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேற்கு முகமாக வந்துட்டு அப்புறம் உங்கள் பணிகளை நீங்கள் தொடங்குங்க, அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் 7ஆம் இடத்தில் குரு பகவான் ஸ்ட்ரெயிட்டாக உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிற, நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வந்து தப்பிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் தான். 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை சூப்பராக இருக்குது. அப்புறம் என்னங்க கவலை, படிக்க மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு அடுத்த கட்ட லெவலை போக்கி போகிற அமைப்புகளும் அதிகமாக காணப்படுது. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு உயரதிகாரங்களை கூப்பிட்டு பேசி உங்களுக்கு அடுத்த பதவி உயர்வுக்கான ஒரு அமைப்பும் காணப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீங்கள் செய்த வேலைகளுக்கு நல்ல ஒரு கிரெடிட் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. அதே குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ், தாய் தந்தையர் உடல்நிலை சற்று கவனமாக இருக்கணும். வீட்டில் குடும்ப பெரியவர்கள் யார் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை சற்று கவனத்தை கேரிங் எடுத்துக்கிறது நல்லாயிருக்கு. சின்னதாக ஏதோ உடல் பாதிப்பு இருந்தால் கூட மருத்துவ ப்ரிகாஷன் எடுப்பது சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனசில் புது தெம்பு புத்துணர்ச்சியும் நிரம்பிய நாளாகவே காணப்படும் இந்த மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி மற்றும் மகாலட்சுமி வழிபாடு சிறந்த ஏற்றத்தை முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்குங்க. கடகம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மனசில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் குறைவாக காணப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பதட்டம் காணப்படும், ஏன்னா சந்திரன் அதுலேயே தான் இருக்கிறாங்க. ஸோ சந்திரன் ஜென்மச்சந்திரனாக இருந்தாலும் சரி ஆயிலம் நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பார்த்தாங்க ஆயிலம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் படபடப்பாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் ஒரு அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தவிர்த்துருங்க. அதாவது கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் ஆஃபீஸ்லேயோ வீட்டில் வெளியில் இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்காதீங்க. என்னென்னா என்ன அப்படின்ட்டு ரிலாக்ஸாக போகிறது தான் பெட்டர், சரிங்களா? இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய காரியங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆலோசனை பெற்றுட்டு அதன்படி செயல்படுது சிறப்பாக இருக்கும். தொழில் பிஸ்னஸில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா தொழில அதாவது கூட்டாளிகள்
விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தில் இருப்பது சிறப்பாக இருக்கும். சரிங்களா? கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனத்தில் இருப்பது சிறப்பானதாக இருக்குங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். சிம்மம் ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இன்றைய நாள் நீங்கள் நிர்வாக திறமையில் ஒரு படி மேலே போகிற மாதிரி தாங்க இருக்கு. ஆஃபீஸில், வீட்டில், வெளியில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்புகள் அதிகமாக காணப்படுது. சரிங்களா? நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து அரசியலில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் அரசியல் உயர் அரசியல் தலைவர்களால் பாராட்டும்படியான ஒரு நன்மைகளும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. இந்த நாளில் வந்து எடுக்கக்கூடிய காரியங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை யோசித்து செய்வது சிறப்பானதாக ஏற்றத்தை முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இன்றைய நாளில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அன்றைய நாளில் புத்துணர்ச்சியோடு தொடங்க. அன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி, இந்த தொழிலில் வந்து நம்ம முன்னேற்றத்தில் கொண்டு போகணும், தொழில் போட்டியாளர்களை எப்படி சமாளிக்கணும், இந்த மாதிரி காலையிலேயே அந்த திங்கிங் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். சரிங்களா? நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமாக நிதானமாக செயல்பட்ட செஞ்சீங்கன்னா நீங்கள் எல்லா விதத்துலையும் இன்றைய நாள் வந்து நல்லா இனிமையானதாக இருக்கும். சரிங்களா? குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவர்கள்ட்ட வந்து கொஞ்சம், அதாவது தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள்ட்ட கொஞ்சம் வாக்குவாதம்லாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாரும் நல்லாரமாக இருக்கும். குழந்தைகள் மேல் அதிகமான கவனத்தை செலுத்துவது சிறப்பானதாகும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். உங்கள் உடல்நிலையில் சிறிது பாதிப்பு ஏற்பட்டுற வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ அது சின்ன பாதிப்பு இருந்தாலும் மெடிக்கல் ப்ரிகாஷன் எடுத்துக்கொள்வது சிறப்பானதாக இருக்கும். சரிங்களா? இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு சிறப்பான முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிலும் வெற்றி எங்கேயும் வெற்றி. சரிங்களா? இன்றைய நாள் வந்து நீங்கள் பழைய காலங்களில் செஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த அதே வேலை தான் இந்த டைமில் செய்ய போகிறீங்க. ஆனால் அதில் வந்து தோல்விகளை சந்தித்தாலும் இன்றைய பொறுத்த வரைக்கும் அது வெற்றிக்கான ஒரு வழி வகைகள் பிறக்கிற டைம், நல்ல டைம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைகிறதுக்கு சில நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பகையாக இருந்தாலும் கூட இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவ விரும்பி வந்து உங்களுக்கு இணக்கமாக செல்கிற அமைப்புகள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. தொழில் விருத்தி அடையும். சரிங்களா? அடுத்த கட்ட லெவலுக்கு போக நீங்கள் முன்னேறிவீங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிக்கிற பாடத்தில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்புகள் தான் இன்றைய நாளில் தென்படுது. சரிங்களா? எதையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும் பொழுது உங்களுக்கு ஆதாயமான ஒரு நல்ல இணக்கமான ஒரு குடும்ப உறவுகள் மேம்படும். மற்றும் பார்த்தீங்கன்னா உறவு முறைகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனமகிழ்ச்சி கொடுக்குற சம்பவங்கள் நடக்கும். சரிங்களா? இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மற்றும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மிகுந்த ஏற்றத்தை முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுப்பீங்க. விருச்சிகம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்திற்காக ஒரு அங்கீகாரம், ஒரு ரெகனைஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் தான் இருக்குது. அதாவது வீட்டில், வெளியில் மற்றும் பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் உயர்ற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இருக்குது. எதையோ ஒரு அமைப்பு, அதாவது முன்னேற்றத்துக்காக காத்துட்ருக்கீங்க, அதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணியிருக்கீங்க, அல்லது வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்கிறீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு கிடைக்கிற சான்ஸு, நல்ல ஒரு சங்கதிகள் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது உங்களுடைய புகழ் வந்து மற்றவங்களுக்கு பரவும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கடமைகளை கண்ணு கருத்துமாக செய்கிறதுனால உங்களுடைய வேலைகளை வந்து அடுத்த, அதாவது உங்களுடைய உயர் அதிகாரிகளை தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு அமைப்புகள் அதிகமாகவே காணப்படுது. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எடுக்கிற வேலைகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து கண்ணு கருத்துமாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தான் காணப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்குங்க. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமமாக நீடிக்குது. ஸோ எதுலேயும் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனத்தோடு இருப்பது சிறப்பாக இருக்கும். ஒரு தடவைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் பண்ணுற செலவுக்கு நீங்கள் 200 ரூபா, 300 ரூபாய், 500 ரூபாய் இந்த மாதிரி செலவுகள் அதிகமாக ரெட்டிப்பாகிற மாதிரி ஒரு அமைப்புகள் தான் இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அது தீந்து போச்சு, இது தீந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெட்டிப்பான செலவுகளை கொண்டு வந்து கொடுத்துரும். சரிங்களா? அன்வான்ட் எக்ஸ்பென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகளில் கொஞ்சம் பாருங்கள், இந்த செலவு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்து செய்யுங்க. அதே சமயம் வெளியில் போகும்போது வரும்பொழுது கொஞ்சம் கண்ணு கருத்துமா கவனமாக இருக்க, 2-வீலர் 4-வீலர் போகும்போது அதுக்குண்டான தஸ்தாவஜி பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துங்க. வீணான ஃபைன் அந்த மாதிரி அவை இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை காலையில் எந்திரிச்சு வணங்கிட்டு அப்புறமேட்டு நீங்கள் வெளியில் போங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்குங்க.
மகரம் ராசிக்காரர்கள். மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் வந்து புதிய காரியங்களை ஒத்தி போட்டு இருக்கிற வேலையை அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறது சிறப்பாக இருக்கும். சரிங்களா, மனசில் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அன்வான்டட் ஆர்குமெண்ட்ஸு, அதாவது பார்த்து மற்றவங்களை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு கோபங்கள் வர மாதிரி இருக்கும், சரிங்களா, அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இணக்கமாக போங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும், சரிங்களா. அதாவது உங்களுக்கு மனசு ரிலாக்ஸாக இருந்தாவே எல்லா காரியங்களும் வெற்றிகள் தான் கொண்டு வந்து. மனசு வந்து படபடப்பை பேதலிச்சுட்டு அப்படியே சஞ்சலப்பட்டுட்டு முடிவெடுக்க முடியாமல் சிரமப்பட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எடுக்க காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தோல்விகளை கொடுக்கும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க, கொஞ்சம் அமைதியாக ஒரு முடிவு எடுங்க. நிதானமான செயல்பட மிக மிக அவசியம் மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக முன்னேற்றத்தையும் ஏற்றத்துக்கு கொடுத்து கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அங்கே வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், அதாவது தந்தை தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, தந்தை தாய் இவர்களை காலில் விழுந்து வணங்கிட்டு நீங்கள் அன்றைய நாளை நீங்கள் தொடங்க வெளியில் போங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். கும்பம் ராசிக்காரர்களே, கும்பம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் வந்து இந்த நாளை பொறுத்துக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஷார்ட் டெம்பர் வர மாதிரி இருக்குது, கோபம் வர மாதிரி இருக்குது, எடுத்த காரியம் முடியலையே அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக இருக்கிற மாதிரி தான் ஒரு அமைப்புகள் தான் இருக்குது இந்த நாளை பொறுத்த வரைக்கும். ஸோ எதையும் வந்து கொஞ்சம் விட்டுருங்க. இந்த யார் எது சொன்னாலும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினாலும் இந்த காலம் வைங்க, அந்த காலம் விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா கோபம் வர மாதிரி தான் இருக்குது இந்த நாளை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அவங்க ஒன்று பேச நீங்கள் ஒன்று பேச அது பெரிய பிரச்சனை கொண்டு போய் விடுறோம் விட்டுரும் சார். அதனால் கொஞ்சம் கவனத்தில் இருப்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். காலையில் எந்திரிச்சோடனே உடனே உங்களுக்கு உள்ளங்கையை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறமே உங்கள் சாமி படத்தை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கடுத்தது நீங்கள் வேலைகளை தொடங்க. அன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து கொடுப்பீங்க. மீனம் ராசிக்காரர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி தாங்க நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிற ஒரு அமைப்புகளும் இருக்குது. வீட்டில் சுப காரியங்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்த மாதிரி ஒரு அமைப்புகளும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளினால் ஒரு மன மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா, குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா, குழந்தைகளை சந்திக்கிற சந்தர்ப்பம் இந்த நாளில் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுது, சரிங்களா. புதிய நபர்கள் ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அவர்களால் உங்களை மனசில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மன மகிழ்ச்சி தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் செலவுக்கு உண்டான தனவரவு பொருள் வரவு எல்லாமே சிறப்பாகவும் இருக்கும் இன்ற நாளை பொறுத்த வரைக்கும். எதிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுது இன்றைய நாள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு சிறந்த ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுயஜாதத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபதிகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். அதற்காக நீங்கள் எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஒரு ஜாதகம் பார்த்துன்னு பிரியப்பட்டீங்களா, சரியில்ல தெரியுறீங்க, வாட்ஸ்அப் பண்ணி காண்டக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க, அதுக்குரிய கட்டங்கள் சேர்த்து பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பலாம், சரிங்களா. மற்றும் நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, உங்களுக்கு ஆரோக்கியமான கமெண்ட்ஸ் மற்றும் உங்கள் லைக் அண்ட் ஷேர் இந்த சேனலுக்கு கொடுங்க.